ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல்ல நடந்த ஒரு ரெண்டு சம்பவம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை தான் வந்து சிக்கன் ரைஸ் மர்டர்னு சொல்கிறாங்க. அது என்ன ஏதுன்னு டீட்டெயில்ஸை பார்க்கலாம். நாமக்கல்ல சேர்ந்தவங்க நதியா. நதியாவுக்கு இரண்டு மகன்கள், கணவர் வந்து டிரைவராக வேலை செய்கிறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு முதல் பையனை வந்து இன்ஜினியரிங்கில் சேர்த்துருக்காங்க. சின்ன பையன் 12th படிச்சுன்னு இருக்கான். முதல் பையன் பகவதியை வந்து நதியாவோட அப்பா வீட்டில் தான் வளர்கிறான், சண்முகநாதன். அவர் தேவராஜபுரத்தில் இருக்காரு. ஸோ அங்கே தான் அந்த பையன் வளர்கிறான், படிக்கிறது எல்லாமே அங்கே தான் படிக்கிறான். இது இந்த நதியாவுமே வந்து தன்னோட பையனை இன்ஜினியரிங்கில் சேர்க்கணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் செலவழித்து சேர்க்குறாங்க. இப்படியாக அவன் காலேஜுக்கு போயின்னு இருக்க சமயத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட் டைம் வேலைக்கு போகிறான். காத்தால காலேஜுக்கு போகிறான், சாயங்காலம் ஆச்சுன்னா வேலைக்கு போகிறான். இந்த மாதிரி வேலைக்கு போகிற சமயத்தில் அவனுக்கு நடந்த ஒரு சகவாசங்கள், சரியில்லாத சகவாசங்கள், போதைக்கு அடிமையாகிறான். அதுவும் என்ன போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா, கஞ்சா போதைக்கு அடிமையாகிறான். இது அப்படியே போயின்னு இருக்கும்போது தள்ளாடி தான் வீட்டுக்கு வரான். எல்லாமே சந்தேகப்பட்டு இருந்த தன்னோட தாத்தா சண்முகநாதனுக்கு இது அப்பட்டமாக தெரிய வருது. அவன் வந்து கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையாயிருக்கான்னு அவருக்கு தெரிய வருது. தெரிய வரும்போது அவனை கூப்பிட்டு கண்டிக்கிறாரு, இந்த மாதிரிலாம் பண்ணாத, உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் நான் கஷ்டப்பட்டு எவ்வளோ செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்க, படித்து நல்லபடியாக வர வழியை பாருங்கள். அவர் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. இருந்தாலுமே அவன் கேட்குற மாதிரி இல்லை. டெய்லி காலேஜுக்கு போகிறது, நைட்டு வேலைக்கு போகிறது, கஞ்சா அடிச்சுட்டு வர்றது. ஸோ அப்படியே போயின்னு இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா, திடீர்னு இன்னொரு நியூஸ் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பெண்கள் சவாசமும் இருக்குன்ற மாதிரி நியூஸ் வருது. ஸோ அதையுமே விசாரிக்கிறாங்க. ஒன்றுமே வந்து அவன் திருந்துற மாதிரி இல்லை. இந்த நியூஸ் நதியா காதுக்கு போகுது. நதியா வந்து பெற்ற தாயாச்சை கமல் இருப்பாங்களா, அவனை கூப்பிட்டு வந்து சொல்லியிருக்காங்க, டெய் கஷ்டப்பட்டு படிடா, அப்போ தான் நல்லபடியாக வருவேன், வாழ்க்கையில் முன்னேறணும்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. அவன் கேட்குற மாதிரி இல்லை. அவன் போதைக்கு அடிமையாட்டான், அந்த பெண் மயக்கத்தில் வந்து விழுந்துட்டாம அதிலிருந்து வெளியே வர மாதிரி தெரியல. இவங்க மறுபடியும் அவனுக்கு சொல்ல சொல்ல அவன் ரொம்ப இரிட்டேட்டே, அவன் என்ன நினைக்கிறான்னா, இவங்க நம்மளை சொல்லின்னு இருக்கிறது வந்து இடைஞ்சலாக இருக்குது, இவங்களை வந்து மொத்தமாக காலி பண்ணிடணும்னு அவன் டிசைட் பண்ணுறான். 30th வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறான். சொல்கிறான், வீட்டில் வந்து தன்னோட தாயார்கிட்ட சொல்கிறான், நிறையா கிட்ட சொல்கிறான், இது மாதிரி இன்றைக்கி எனக்கு சம்பளம் வந்திருக்கு, நான் எல்லாருக்குமே வந்து நான் சாப்பாடு வாங்கி வரேன்னு சொல்கிறான். நதியாவுமே ஒரு நிமிஷம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, பையன் திரும்பிட்டான் போல இருக்குது. ஸோ அவனே ஃபோன் பண்ணி சாப்பாடெலாம் வாங்கி வரேன்னு சொல்கிறானேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்காங்க. இவன் போயிட்டு நாமக்கல்லில் இருக்க ஒரு ஹோட்டலில் போயிட்டு 7 சிக்கன் ரைஸ் வாங்குகிறான். 7 சிக்கன் ரைஸ் வாங்கி அதில் வந்து விஷத்தை கலக்குறான். பூச்சிக்கொல்லி மருந்து ஒரு 7 நாளுக்கு முன்னாடியே வாங்கி வச்சுருக்கான். அந்த பூச்சிக்கொல்லி மருந்தை போட்டு அந்த 7 ரைஸில் 6 ரைஸில் மிக்ஸ் பண்ணுறான். ஒரு பேக்கெட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நதியா கிட்ட கொடுக்குறான். தேவராயபுரத்தில் இருக்க தாத்தா வீட்டில் போயிட்டு இன்னொரு பேக்கெட்டை கொடுக்குறான். அவனோட தம்பி அங்கே இருக்க சொந்தக்காரங்களுக்குலாம் அந்த பேக்கெட்டை கொடுத்துட்டு இவன் கிளம்பிடுறான். நதியாவுமே ரொம்ப சந்தோஷமாக தன் பையனை வாங்கி வந்து கொடுத்த சிக்கன் ரைஸ் ஆக்சன் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. பாதி சாப்பிட்டோன்னே அவங்களுக்கு வந்து தலை சுற்றுது, மயக்கம் வருது, வாந்தி வருது. இமீடியட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க தந்தைக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சண்முகநாதனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலான்னு ஃபோன் பண்ணும்போது வேற ஒருத்தர் ஃபோன் எடுத்து சொல்கிறாரு, இது மாதிரி நதியா வந்து இந்த மாதிரி யாரையும் சாப்பிட வேணான்னு சொல்லுங்கள், இந்த மாதிரி வந்து எனக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு என்னன்னு தெரியலன்னா, அப்பா அவங்க சொல்கிறாங்க, இல்லை இல்லை, அப்பாவுக்குமே முன்னாடியே இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அவர் முழுசாக சாப்பிட்டுட்டார், அவர் வாமிட் எடுத்துகிட்டு அவர் பாத்ரூமில் இருக்கார், நாங்கள் அவரை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எடுத்து போய் சேர்க்க போகிறோம்னு இவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நதியா கிட்ட. அப்புறம் நதியாவுமே எடுத்துகிட்டு போயிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் நடக்குது. பட் பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் பயனளிக்கல. அது சண்முகநாதன் 3rd சண்முகநாதன் இறந்து போயிடுறாரு. அந்த விஷத்தின் பாதிப்பில் இறந்து போயிடுறாரு. 4th நதியா இறந்து போயிடுறாங்க. இமீடியட்டாக ஆக்ஷனில் இறங்கின போலீஸ் ஹோட்டலோட ஓனர் ஜீவானந்தத்தை வந்து என்கொயரிக்கு எடுக்கிறாங்க. என்கொயரிக்கு எடுத்து அவரை வந்து விசாரிக்கிறாங்க. அதுக்குள்ளார இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா, உணவு பாதுகாப்புத்துறைக்கு இன்ஃபர்மேஷன் போய் திருமதி உமா போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அந்த ஹோட்டலை போய் பார்க்குறாங்க. பார்க்குற சமயத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மற்றபடி எதுவும் தப்பாக தெரியல, பட் இருந்தாலுமே ஹோட்டல் வந்து தூய்மையாக இல்லை, ரொம்ப வந்து அலங்கோலமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு வந்து சீல் வைக்கிறாங்க. ஒரு பக்கம் இது நடக்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஜீவானந்தத்தை வந்து போலீஸ்காரங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இன்வெஸ்டிகேஷனில் ஜீவானந்தம் சொல்கிறார், இல்லை சார், அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் கடையில் வந்து 80-100 சிக்கன் ரைஸ் விற்றுருப்பேன். அவ்வளோ பேருக்குமே என்னோடய ஃபுட்டில் தப்பாக இருந்தால் அத்தனை பேருக்குமே பிரச்சனை இருக்கும், அதே ஒருத்தர் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்குது, அவங்க ரெண்டு பேரை தவிர மற்றவங்க எல்லாருமே நல்லதாக இருக்காங்க, அதனால் வந்து இது என் ஃபுட்டில் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இது சரின்னு பட்ட போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, பகவதியை விசாரிக்கணும்னு டிசைட் பண்ணுறாங்க. ஏன்னா அவன் தான் போய் ஃபுட்டு வாங்கினான், 7 பேக்கெட் அவன் தான் வாங்கினான் சிக்கன் ரைஸு.
பகவதியை அழித்து விசாரிக்கும் போது அவன் வந்து மெதுவாக ஒவ்வொன்றா சொல்கிறான். தன்னோட தாயும் தாத்தாவுமே வந்து அவனை வந்து போதைக்குமே வந்து பெண்கள் சகவாசத்தை ரொம்ப கண்டித்ததாகவும் அதில் இரிட்டேட் ஆகிட்டு அவங்க இருந்தால் தானே இந்த பிரச்சனை மொத்தமாக எல்லாருமே பண்ணிட்டால் தன்னுக்கு வந்து சுதந்திரமாக இருக்கலாம், நான் வந்து சுதந்திரமாக கஞ்சா அடிக்கலாம், நான் வந்து சுதந்திரமாக பெண்களோட பழகலான்ற ஒரு மோட்டிவேட்டில் நான் வந்து விஷத்தை கலந்து கொடுத்தேன். அதில் வந்து ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க, மற்றால தப்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி அவன் வந்து தன்னோட வாக்குமூலத்தை கொடுத்து ஒத்துக்கிறான். அவன் தான் வந்து இதெல்லாமே பண்ணான்னு ஒத்துக்கிறான். போலீஸ் அவன் மேலே கேஸ் கொடுத்து கோர்ட்டில் ஆஜர் பண்ணி அவனை வந்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. சி, இந்த தமிழ்நாட்டில் வந்து இப்போ ரொம்ப விபரீதமான ஒரு கேடுகட்ட கலாச்சாரம் ஒன்று உருவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கஞ்சா வந்து மருத்துவ குணத்துக்காக கண்டுபிடிச்ச அந்த கஞ்சாவை வந்து போதைக்கு அடிமை இப்போ இருக்கிற இளைஞர்களாகட்டும் சிறுவர்களாகட்டும் பல பேர் யூஸ் பண்ணி நம்ம பல இடத்துல பார்க்குறோம். ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கஞ்சா ஒழிக்க அரசு இமீடியட்டாக ஸ்டெப் எடுக்கணும். அப்பாவித்தனமாக கஷ்டப்பட்டு தன் பிள்ளையை வளர்த்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு எடுத்துன்னு வரணும்னு கஷ்டப்பட்ட தாயாகட்டும், தன் பேரனை வச்சு தான் வளர்த்து தான் படிக்க வச்சு அவர் வீட்டில் இருந்து படிக்க போயிட்டு இருந்த தாத்தாவாகட்டும், இரண்டு பேர் உயிருமே காவது போதை பெண், இந்த ரெண்டு விஷயத்தினால ரெண்டு பேர் உயிர் போயிடுச்சு.